எல்லாத்துக்கும் ஒரு முகம் வேணும் இந்த முகம் வந்து அதுக்கு ஓட்டு வாங்குறதுக்கான முகம் அதை பத்தி என்னோட தலைவரை வந்து எதுவுமே பேசலாம் இவ்வளவு தூரம் கதறி பேசிட்டு இருக்கிறாங்க இப்போ அண்ணாமலை அவர்கள் நடத்துகிற ஒரு மீட்டிங்ல அவரோட பேச்சை கேட்கறதுக்கு அவரை பார்க்கறதுக்கு பல்லட்சக்கணக்கான மக்கள் வராங்க அப்படி இருக்கும்போது இதே எஸ் வி சேகர் அவர்கள் ஒரு மீட்டிங் நடத்தி அவருக்காக எத்தனை பேர் வராங்கன்னு பாருங்க எல்லா மாநிலத்திலையுமே ஈவன் தமிழ்நாட்டில் நடந்தாலும் இல்லை வந்து சண்டிகரில் நடந்தாலும் இல்லை ராஜஸ்தானில் நடந்தாலும் சாகலையே மேடம் இருங்க பிரதர் கழிட்டு யாரையும் ஓட வைக்கலையே மேடம் பிரதர் இப்படி ஒரு விஷயம் வந்து வெஸ்ட் பெங்காலில் நடக்கலைங்களா அது உங்கள் கண்ணுக்கு தெரியலைங்களா இதுதான் உச்ச என்ன சொல்றாங்கன்னா அங்க நடந்துச்சு இங்க நடந்துச்சுன்னு சொல்லி இதை நியாயப்படுத்துறதே தவறுன்னு சொல்லி ஆனா அங்க போய் நேர்ல யாருமே சந்திக்கலையே முதல்வர் சந்திக்கல பிரதமர் சந்திக்கல ஏங்க பிரதமர் எல்லா இடத்துலையும் போகணுன்ற அவசியம் இருக்கா

வணக்கம் நான் ஜெரி இன்றைய நேர்காணலில் பல்வேறு கேள்விகளுக்கு விடையளிக்க இருக்கிறார் பாஜகவை சார்ந்த ஜெயலட்சுமி அவர்கள் வாருங்கள் அவரை வரவேற்போம் வணக்கம் மேடம் கேட்பதற்கு பல கேள்விகள் இருக்குது முதல் கேள்வியாக அண்ணாமலை அவர்கள் அல்லது பாஜக சார்பிலேயாவது எப்பொழுது அதிமுக ஊழல் பட்டியலை வெளியிட போறீங்க அதுக்கான பதில் மட்டும் அண்ணாமலை அவர்களும் சொல்லல அன்றைக்கு ஆளுநர் அவர்களை சந்திச்சுட்டு வெளியில வந்த நாகராஜன் அவர்களும் சொல்லல இதுக்கு உங்ககிட்ட இருந்து நான் ஒரு பதில் எதிர்பார்க்குறேன் அண்ணாமலை அவர்களே இதை பத்தி பதில் சொல்லல என் தலைவர் இதை பற்றி ஏதாவது ஒன்று சொல்லியிருந்தாருன்னா நான் அதை பற்றி சொல்லலாம் எல்லாத்துக்கும் மேலே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவோட ஊழல் பட்டியல திமுகவினரே கவர்னர் கிட்ட கொடுத்துருக்குறாங்க ஸோ அதுக்கான நடவடிக்கைகள் கண்டிப்பாக எடுக்கப்படும் இப்போ திமுகவோட ஊழல் பட்டியல எங்களோட தலைவர் அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டிருக்கிறாரு அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஆட்சிக்கு வந்து இரண்டரை ஆண்டுகள் தாண்டி விட்டது இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஊழல்கள் இதுக்கு மேலேயும் இந்த ஊழல்களை பற்றி யாருமே பேசலைன்னா மக்களுக்கு சேர வேண்டிய அந்த நல்ல திட்டங்கள் அதிலெல்லாம் நிறைய ஊழல்கள் மேலே மேலும் நடக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இப்போ வந்து ஆளுங்கட்சியினர் நடத்திட்டு வருகிற இந்த ஊழல்களை நடத்தி வந்தது எல்லாத்தையுமே வந்து பட்டியலிடுறாருன்னு எனக்கு தோணுது இப்போ நடைபயணம் போவதற்கு முன்பு ஆளுநர் அவர்களை சந்திச்சுட்டு போனாங்க ஒரு இரண்டு மூன்று மணி நேரம் சந்திப்பில் சில விஷயங்கள் அதாவது ஊழல் பற்றியும் பேசுனாங்க மது ஒழிப்பு குறித்து ஒரு புத்தகம் கொடுத்துருந்தாங்க ஆனால் ஒரு விஷயம் மட்டும் பேசவே இல்லை அதாவது எப்பொழுது பொன்முடி அவர்களுக்கு இடி பிடியில் சிக்கினாரோ அன்றைக்கு வந்து ஒரு விஷயம் நடக்குது அதாவது சிபிஐனுடைய சிறப்பு நீதிமன்றத்தில் சிபிஐ வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஆளுநர் அவர்கள் வந்து பர்மிஷன் கொடுக்கணும் குற்றப்பத்திரிகையில் தாக்கல் பண்ணுறதுக்கு விஜயபாஸ்கர் அவர்கள் மேலே ஆனால் அவங்க வந்து கொடுக்கவே இல்லை பெர்மிஷன் கொடுக்கல அதனால பத்தாவது முறையாக நாங்கள் வாய்தா வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த விஷயம் பேசியிருக்கலாம் இல்லைங்களா இதை பற்றி பேசவே மாட்டேங்கிறாரே ஊழல் ஒழிப்புன்னா எல்லாரை பற்றியும் நம்ம பேசி தான் ஆகணும் எல்லாருடைய ஊழலை பற்றி பேசியா அதுக்கான நேரங்காலம் வரும்போது தலைவர் அதை பற்றி பேசுவாங்க ஏன்னா இங்கே வந்து ஊழலை ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தை தோடு ஒரு நல்ல ஒரு மாற்றத்துக்காக தான் இப்போ வந்து பாஜகவில இருந்து திருவண்ணாமலை அவர்கள் செயல்பட்டுட்டு வராரு அதுக்கான நேரங்காலம் வரும்போது அதை பற்றி கண்டிப்பாக என் தலைவர் பேசுவாருன்னு நான் நம்புகிறேன் இப்போ இன்னொரு ஒரு குற்றச்சாட்டுகள் இருக்கு நிறைய இருக்குது அதாவது இப்போது ஆண்ட கட்சிகளினுடைய ஊழலை பற்றி பேசணும் அப்படின்னு அண்ணமலையை சொல்லும்போது அது அப்யூஸாக அதிமுக அதுக்குள்ளே வந்துடுறாங்க அப்போ அதிமுக ஊழல் செய்கிற பட்சத்தில் வந்து நம்ம ஏன் கூட்டணி வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது வருதில்ல இப்போது இது டிசைட் பண்ண வேண்டியது எங்களோடய டெல்லி தலைமை எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட மாநில தலைமை திரு அண்ணாமலை அவர்கள் அதை பத்தி அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க அவங்க பேசின பிறகு தான் அதை பத்தி நான் பேச முடியும் பல அரசியல் கட்சி தலைவர்கள் யாத்திரை நடத்தியிருக்காங்க அதுவும் நடைபயணம் போயிருக்கிறாங்க வைகோ அவர்களை தொட்டு ஏன் முன்னாள் பாஜகனுடைய மாநில தலைவர் எல் முருகன் அவர்கள் கூட வேல் யாத்திரையை போயிருந்தாங்க ஒவ்வொரு நோக்கத்திற்காக அண்ணாமலை அவர்கள் என்ன நோக்கத்திற்காக நடைபயணம் போறாரு கேஸ் விலையை குறைப்பதற்காகவா பெட்ரோல் விலையை குறைப்பதற்காகவா என்ன நோக்கம் அது மட்டும் வெளியில தெரியலீங்களே ஆக்சுவலி வந்து அந்த யாத்திரையோட பேர்லேயே வந்து அதுக்கான நோக்கமே இருக்கு என் மண் என் மக்கள் அதாவது என்னோட மக்களுக்காக என்னோட மண்ணுக்காக நான் இப்போ இந்த நடைப்பயணத்தை நான் மேற்கொள்கிறேன் அப்படின்னு அந்த பேரில இருக்கு இன்னும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எல்லா மேடையிலையுமே தலைவர் அண்ணாமலை அவர்கள் இதை பத்தி பேசுறாரு இல்லைங்களா என்னோட நடைப்பயணம் என்பது பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கானது மட்டுமல்ல பொதுமக்களுக்கான ஒரு பயணம் நாமளே பார்த்துட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் எத்தனையோ பேர் வராங்க அதே போல் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கு இப்படி ஒரு நம்பர் இருக்குது ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்குன்னு சொன்ன உடனே பல லட்சக்கணக்கான பேர் வந்து அதில் ரெஜிஸ்டர் பண்ணாங்க முக்கியமாக இந்த நடைப்பயணம் எதுக்காக அப்படின்னு மேற்கொண்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊழலை ஒழிக்க அப்புறம் ஒரு மாற்றத்திற்காக எல்லாத்துக்கும் மேலே என்ன பொறுத்த வரைக்கும் நான் இதில் முக்கியமாக பார்த்த ஒரு பாயிண்ட் என்னென்னா இந்த மது ஒழிப்புக்காக நடைப்பயணம் ஏன்னா பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக பல நூறு ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா தமிழகத்துல மது போதைக்கு தமிழகத்தை தள்ளாடி வச்சு இருக்கிறது திமுக அதுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரணுங்க பல குடும்பங்கள் இதனால சீரழிஞ்சிட்டு இருக்கு ஈவன் நானும் வந்து பார்த்திங்கன்னா என்னோட குடும்பத்திலேயே நான் மதுனால எங்கள் எங்கள் வீட்டிலேயே குடும்பத்தினரே வந்து மது போதைக்கு அடிமையாகி நாங்கள் வந்து அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்ட காலங்களெல்லாம் இருக்கு ஸோ முக்கியமாக பெண்களுக்கு இந்த குழந்தைகளுக்கு இதுலருந்து ஒரு விடுதலை கிடைக்கணும் இந்த மதுவில இருந்து தற்பொழுது பாஜகவில் இருந்து கொண்டே பாஜகவை விமர்சிக்கிற அண்ணாதுரை அப்படிங்கிறவர் வந்து ஒரு கருத்தை சொல்கிறாரு மதுவை வந்து நீங்கள் தமிழகத்தில் ஒழிக்கிறத பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இந்திய அளவில் எந்தெந்த மாநிலங்களில் பாஜக ஆளுகிறதோ அந்த மாநிலங்களில் ஃபஸ்ட்டு மதுவை ஒழித்து விட்டு நீங்கள் அதுக்கப்புறம் தமிழகத்தில் வந்து பேசணும் நீங்கள் தமிழகத்தில் மட்டுமே நீங்கள் மது ஒழிக்கணும் மது ஒழிக்கணும்னு சொல்லிவிட்டு பாஜக ஆளுகிற எல்லா மாநிலத்திலையுமே மது போய்கிட்டு தான் இருக்குது தமிழகத்தை காட்டிலும் அதிகமாக யூபியில் மது விற்பனையாகுது ஸோ இதை பற்றியும் பேசணும் இல்லைங்களா அவரை பற்றி அந்த அண்ணா பத்தி எனக்கு தெரியும் எங்கிட்டையும் பேசியிருக்கிறாங்க ஆக்சுவலி அவர் வந்து கட்சியில் இருக்கிற வரைக்கும் அண்ணாமலைக்கு ரொம்ப சப்போர்ட்டாக நிறைய விஷயங்கள் என்கிட்ட பேசியிருக்கிறாங்க தங்கச்சி வாங்க நிறைய விஷயங்கள் பண்ணுவோம் அப்படின்னு எல்லாம் சொல்லி பேசினவர் இப்போ திடீர்னு வெளியில வந்து இப்போ அண்ணாமலைக்கு எதிராக இந்த மாதிரி ஒரு கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்றது அது வந்து சரியாக எனக்கு படலை முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவர் சொன்னதை நீங்கள் சொல்றீங்க என்னை பொறுத்த வரைக்கும் நாம இருக்கிற மாநிலம் நடந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்மளோட மாநிலத்தில் இருக்கிற மக்கள் நம்மளோட மண் அதுக்காக தான் அந்த போராட்டம்ன்றது இருக்கணும் அதுக்கு பிறகு தான் பாத்தீங்கன்னா மற்ற மாநிலங்களை பத்தி நம்ம பேசுறதும் அந்த பிரச்சனைகளை பத்தி பேசுறதும் நம்ம செய்யணும்னு நான் யோசிக்கிறேன் ஏன்னா இந்தியாவே பாஜகனுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு இந்தியாவே பாஜக தான் ஆளுகிறது அப்படின்னும் போது அந்த எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லைங்களா இப்போ பாஜக வந்து இங்க தமிழகத்துல மட்டும் ஒரு மாநில கட்சியா இந்த கேள்வி வராது இல்லை இது தேசிய கட்சி தானே மத்தியில் ஆளுகிறது நம்ம மாநிலத்துல நம்ம இங்கே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்க ஆட்சி செய்யறது திமுக இல்லையா சோ ஒவ்வொரு மாநிலத்தை பொறுத்தவரைக்கும் எல்லா மாநிலங்கள்லயும் நீங்க சொல்ற மாதிரி பாஜக ஆட்சி செய்தா நம்ம அந்த மாதிரி சொல்லலாம் இப்போ ஒவ்வொரு மாநிலத்துல ஒவ்வொரு ஒரு பிரச்சனைனா அது வந்து அந்த மாநிலத்துல இருக்கிற முதலமைச்சர்கள் அவங்கதான் பார்த்துக்கணும் இப்போ திமுகவோட முதலமைச்சர் இங்கே இருக்கிறாங்க ஸோ இன்னொரு மாநிலத்தை பொறுத்தவரைக்கும் இன்னொரு அரசியல் கட்சி இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி பொதுவாக நம்ம வந்து பாஜக அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து பேசிட முடியாது இல்லைங்களா சென்டரில் வேணும்னா நீங்கள் சொல்லலாம் நடபாதையின் போது அண்ணாமலை அவர்கள் பேசுகையில் ஒரு வார்த்தை சொல்கிறார் என்ன அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நான் போட்டியிட போவதில்லை அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா சுயநிலைமே இல்லாமல் பேசுகிறாங்க இது வரைக்கும் ஏதாவது ஒரு தலைவர் இந்த மாதிரி பேசியிருக்கிறத பார்த்துருக்கீங்களா பொதுநலமாக பேசுகிறாங்க ஏன்னா கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த பட்டி தொட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாஜக கூடி கொண்டு வந்து சேர்த்துருக்கிறாரு தாமரையை கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியினரை திமுகவில் இருக்கிற அமைச்சர்களே பாஜக வந்து அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிற ஒரு அளவுக்கு அண்ணாமலை அவர்கள் கொண்டு போய் கட்சியை வளர்த்தி நிறுத்தி ஸோ அப்படி இருக்கும்போது பதவியை விட கட்சி தான் முக்கியம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு தொண்டர்களுக்கு சொல்கிறாங்க ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எங்களோட பூத்தில் எங்களோட மண்டலத்தில் எங்களோட ஏரியாவில் பகுதியில் நான் கட்சியை வளர்த்திருக்கேன் எனக்கு பதவி கொடுங்க போஸ்டிங் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கல்ல அது எல்லாத்தையும் அதை முக்கியமாக எடுத்துக்காம போஸ்டிங் முக்கியம் இல்லை கட்சி தான் முக்கியம் கட்சி வளர்ச்சி தான் முக்கியம்னு அவர் பார்க்குறாரு அவர் பிறந்த மாநிலம் அவரோட சொந்த மாநிலம் அந்த மாநிலத்தோட வளர்ச்சி அவரோட போஸ்டிங் அவரை இப்போ நினச்சா கூட அவரால் சென்ட்ரல் மினிஸ்ட்ரிக்கு போகலாங்க பட் அவர் போ போகலையே அவர் வந்து என்னோட மாநிலத்துக்காக நான் செயல்படணும் என்னோட கட்சிக்காக நான் இங்கே செயல்படணும்னு பாக்குறாரு அண்ணாமலை அவர்கள் தேர்தலை சந்திக்கும் பொழுது தேர்தல போட்டியிடும் பொழுது அரவக்குறிச்சியில் இருக்கிற ஒரு பூத்தில் வெறும் ஒரு ஓட்டு வாங்குறாரு கர்நாடகாவில கேண்டிடேட் ஆதரிச்சு வாக்கு சேகரிச்சு அந்த ஒரு பூத்துல நாலு ஓட்டு வாங்குறாங்க இந்த அச்சம் தானா இது இது வந்து நம்ம மக்கள் ஆதரவு இல்ல அதனால நமக்கு வாக்குகள் விழாது அப்படிங்கறதால நிலைப்பாட்டை எடுத்துக்கிறாரா நிறைய இடமும் இருக்கு அந்த ஒரே ஒரு இடத்தை கவனத்தை ஈர்க்குது அது ரொம்ப லோவா இருக்குல்ல ஒரு லட்சம் மாநில தலைவருக்கு ஒரு பவர் இருக்கு இல்லைங்களா ஒரு சாதாரண ஒரு தொண்டனா இருக்கலாம் இல்ல ஜெயலட்சுமி அவர்கள் வந்து இப்போ ஒரு ஓட்டு மாநில தலைவரா இல்ல

ஜெயிச்சிருக்காங்க பாஜக அந்த இடத்துல அந்த வார்டில் பாஜக ஜெயிச்சிருந்தாங்க சோ இந்த மாதிரி பொய்பரப்பு எல்லா இடத்துலயும் நடக்கும் அது மட்டும் இல்லாம நீங்க சொல்ற மாதிரி அந்த அர்த்தத்துல நான் எடுத்துக்கவே இப்ப பொதுமக்களே எடுத்துக்க மாட்டாங்க ஒரு பெரிய விமர்சனம் யாருன்னு எஸ் வி சேகர் அவர்கள் தான் பாஜக இருக்கிற எஸ் வி சேகர் அவர்களுக்கு தான் அந்த விமர்சனத்தை வைக்கிறாரு எல்லாத்துக்கும் ஒரு முகம் வேணும் இந்த முகம் வந்து அதுக்கு ஓட்டு வாங்குறதுக்கான முகம் கிடையாது அதனாலதான் அதனாலதான் அந்த பாத யாத்திரையே போறாரு அப்படின்னு எஸ் வி சேகர் சொல்றாரு ரொம்ப நான் அந்த குற்றச்சாட்டை சொல்லலை

ப்போசிட் கட்சிக்காரங்க யாரா இருந்தாலும் அவங்க வந்து அவங்கள பத்தி நிறைய மீன்ஸ் போடுவாங்க நிறைய கேள்வி பண்ணுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க சோ எது நல்லது சொன்னாலும் அது வந்து பாசிட்டிவா இருந்தாலும் அதை வந்து அப்படியே நியூட்ரலா எடுத்துட்டு போயிடணும் ஒருத்தவங்க வளர்கிறாங்க அப்படின்னு தான் அதோட அர்த்தம் அப்படின்னு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படி என் தலைவரை அப்படி பேசும்போது அதுக்கு மேலே நான் ஒன்றுமே பேச முடியாது இன்னொரு விஷயம் எஸ் வி சேகர் அவர்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் அவர் வந்து பாஜகால் இருக்கிறதா சொல்கிறாரு அவர் அமித்ஷா கிட்டே போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இல்லை ஒரு உதாரணத்துக்கு சொல்கிற எஸ் வி சேகர் அவர்கள் ஒரு மீட்டிங் நடத்தலாம் இப்போது அண்ணாமலை அவர்கள் நடத்துகிற ஒரு மீட்டிங்கில் அவரோட பேச்சை கேட்கறதுக்கு அவரை பார்க்குறதுக்கு பல்லட்சக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் வராங்க அப்படி இருக்கும்போது இதே எஸ் வி சேகர் அவர்கள் ஒரு மீட்டிங் நடத்தி அவருக்காக எத்தனை பேர் வராங்கன்னு பாருங்க ஸோ அதுலேயே நமக்கு தெரிஞ்சிடும் எல்லாத்துக்கும் மேலேங்க ஒரு கட்சி ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சிக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் நிறைய எஃபர்ட் போட்டு அண்ணாமலை அவர்கள் பா பாஜகவை தமிழகத்தில் வளர்த்து கொண்டு வராங்க அதோட அந்த கஷ்டத்தை புரிஞ்சு கொண்டு உண்மையாகவே நீங்கள் வந்து பாஜகவில் இருக்கிறீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணலைனாலும் அமைதியாக இருந்துட்டு போகலாம் அதுதான் ரொம்ப என்னை போல ஒரு காரியகர்த்தா என்னை பத்தி என்னை போல ஒரு பிஜேபி எனக்கு அங்கே அப்படிதான் அங்கே தோணும் பாஜகவை சார்ந்த எல்லாரும் இருக்கிறாங்க ஆனா குஷ்பு அவர்கள் மட்டும் காணும் அவங்க மட்டும் எங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஜெய்ப்பூர்ல நடந்த துப்பாக்கி சூடா இருக்கட்டும் இப்ப ஹரியானா நடக்கிற கலவரமாக இருக்கட்டும் எதுக்குமே அவர்கள் வெளியில வரல தலையை காட்டுல பிரஸ் மீட்டுக்கு வரல ஒரு சின்ன ஒரு துண்டு அறிக்கை கூட வெளியிடல ட்விட்டர்ல கூட ஒரு தன்னுடைய கருத்தையோ இல்ல எதிர்ப்பையோ கூட பதிவு பண்ணலையே இல்ல பிரதர் நீங்க பேசுறது வந்து எப்படி எப்படின்னா இது எதிர்கட்சியினர் வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு இப்போது குஷ்பு அவர்கள் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ ரீசெண்ட் டைமில் நிறைய பார்க்குறேன் அவங்க வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க சோஷியல் மீடியாலேயும் சரி நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகள் நடக்குமோ அந்தந்த இடத்துக்கு போகிறாங்க அதை பற்றி கேட்குறாங்க விசாரிக்கிறாங்க ஒரு என்ன சொல்கிறது ஒரு நடுநிலையான கரெக்டாக வந்து எதுக்கு சரியா இருக்கோ இப்போ வந்து பாஜகவில் இருக்கிறாங்க அப்படின்ற காரணத்துக்காக அவங்களுக்கு சப்போர்ட்டிவாயெல்லாம் வந்து முடிவு சொல்கிறது இல்லை இப்போ ரீசென்ட் டைமில் ஏதோ பெங்களூரில் நடந்த ஒரு விஷயத்துக்காக போயிருந்தாங்க அப்போ கூட பார்த்தேன் சரியான ஒரு முடிவுகள் எடுக்கிறாங்க ஸோ மகளிர் ஆணையம் நீங்கள் சொன்னீங்க இருபத்தி ரெண்டு ஆண் எழு எழுபத்தி ரெண்டு நாடுகளுக்கு வந்து அந்த ஒரு விஷயத்தை பற்றி கொண்டு வந்து பேசுனாங்க எனக்கும் உங்களுக்கும் சரி இந்த என் தேசத்திற்கும் இந்த விஷயத்தை பற்றி எப்போ தெரிஞ்சதுன்னா இந்த பாராளுமன்றம் திறக்கிறதுக்கு முதல் நாள்

ஆனால் இந்த விஷயம் நடந்தது இந்த மாதிரி ஒரு வீடியோ ஒண்ணு வந்திருக்கு அப்படின்ற போது அந்த ஒரு பொண்ணு அதுல வந்து மேரீட் ஆன லேடி அவங்க ஹஸ்பண்ட் கூட போய் அந்த வீடியோ கொண்டு போய் புகார் கொடுத்துருக்கலாம் இது பெருசாக கொண்டு வந்திருக்கலாம் ஆனா வந்து யாருக்குமே தெரியல உங்களுக்கும் எனக்கும் இப்ப போட்டிருக்காங்க ஆக்ஷன் எடுக்கலீங்களே தான் கோர்ட்டும் கேட்குது இது வந்து பாஜக ஆளுகிற இந்த இந்த பீரியட்ல மட்டும் இல்லை இது வந்து அஞ்சு பத்து வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த தடவை மற்ற ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி போராட்டங்கள் காங்கிரஸ் ஆட்சியில் போதெல்லாம் ரேஷன் கூட இல்லாமல் டிரான்ஸ்போர்ட் கூட இல்லாமல் அந்த மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க நிறைய இந்த வாட்டி ரேஷன் எல்லாம் வந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு கஷ்டமோ அந்த மாதிரி நாற்பது சதவிகித மெடிசன் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற கூட்டமைப்புகள் சொல்றாங்க மருத்துவ அமைப்புகள் சொல்றாங்க ஆனால் நீங்க அதான் சொல்றீங்க மேக்சிமம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு போய் உதவிகளை கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அது எல்லாத்தையுமே பண்ணி இருக்கிறாங்க அவங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உங்க படி பார்த்தோம்னா உங்களுக்கு தேவையான அடிப்படை வசதியெல்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் கூட 对。<music> ஆனா அங்க 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 போய் நேர்ல யாருமே சந்திக்கல பிரதமர் எல்லா இடத்துலயும் போயிருக்காங்க வருது அவரு மூணு தடவை நடவடிக்கைகள் எடுத்தாங்க இப்போ இந்த வீடியோ வெளியான பிறகுதானே திருப்பி இந்த வீடியோ முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்கூல் ஆயிடுச்சு அங்க இயல்பு நிலைக்கு மக்கள் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க மறுபடியும் கரெக்டாக பாராளுமன்றம் திறக்கிறதுக்கு முத நாள் இந்த வீடியோ வெளியிடப்படுதுங்க அப்போ அவ்வளோ நாள் வெளியிடாம அதை ஹோல்டு பண்ணி கட் பண்ணி வச்சிருந்தாங்க இன்னைக்கு வந்தது நீங்க சொல்லு நீங்க எனக்கு சொல்லிட்டீங்க நீங்க சொல்லுங்க இன்டர்நெட் எப்ப கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க இன்டர்நெட் பாராளுமன்றம் திறக்கிறதுக்கு முதல் நாள் அதாவது இந்த வீடியோ எல்லாருடைய ஒரு வீடியோ உடனே பரவாது அதுக்கு முன்னாடியே வந்து இந்த வீடியோ இன்டர்நெட் கனெக்ஷன் இந்த குடுக்க சொல்லி நீதிமன்றத்தில இருந்து சொல்லிட்டாங்க சரிங்களா பாராளுமன்றம் துறக்கிறதுக்கு முத நாள் தான் இந்த வீடியோவை வெளியிடப்படுது அப்ப அவ்வளவு நாள் அதை வெளியில விடாம வச்சிருந்து பாராளுமன்றத்துல ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொண்டு வரணும் அப்படின்ற காரணத்துக்காக தான்

நீங்கூர் மணிப்பூரை பத்தி பேசுறதுக்கு நாங்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்கள் அவங்கள சொல்றாங்க இது இன்னைக்கு நேத்திக்கு சொல்லல இதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு இருக்காங்க ஆனா எதிர்கட்சியினர் இதை வந்து ஒரு பிரச்சனையா கொண்டு வரணும் இத வந்து உள்ள வந்து டிஸ்கஸ் பண்ணி இதுக்கு என்ன மக்களுக்கான ஒரு போராட்டம் பெண்களுக்கு ஒரு ஒரு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் இது வந்து டிஸ்கஸ் பண்ணலாங்கிறத விட்டுட்டு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நூத்தி அறுபத்தி ஏழு கீழதான் அது என்னன்னா நான் எழுச்சி ஒரு பிரச்சனையை சொல்லிட்டு உக்காந்துருவேன் ஆனா விதியன் இருநூத்தி அறுபத்தி ஏழு படி பார்த்தோம்னா முதல்வர் அதாவது பிரைம் மினிஸ்டர் வந்து பேசிட்டு எதிர்கட்சிகள் கேக்குற கேள்விகளுக்கு பதிலடிக்கணும் விதியன் நூத்தி அறுபத்தி ஏழுக்கும் இருபது இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா

இட் கம்ஸ் டு நீங்க ஒன்லயே வந்த பாஜக அப்படின்னு ஆளுகிற மாநிலம் அப்படின்னு நீங்க கொண்டு வந்து பேசும்போது நாங்க இப்படி ஒரு பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுதோம் எங்களுக்கு வந்து மணிப்பூர்ல மணிப்பூர்ல பெண்ணா இருந்தாலும் இது வந்து வெஸ்ட் பெங்காலா இருக்கட்டும் இல்ல வந்து ராஜஸ்தான்ல ஏன் பிரதர் ராஜஸ்தான்ல அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் எம்எல்ஏ வந்து அவங்களோட அசெம்பிலியில சொல்றாங்க ராஜஸ்தான்ல இருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை ராஜேந்திர சிங் டோவி அவரை என்ன பண்றாங்க சொல்லுங்க நீங்க ஒரு இப்போ நம்ம தமிழகத்துல இருக்கிற விஷயத்துல நம்ம வேலி மாநிலத்துல இருக்கிற விஷயத்தை பத்தி பேசுறோம் அதே மாதிரி ஒரு பெண் சொல்றாங்க தமிழ் அவங்க ராஜஸ்தான்ல இருக்கிற எம்எல்ஏ ஒரு பெண் அந்த ராஜ ராஜேந்திர சிங் டோவை வந்து அவரை வந்து அந்த பதவியில இருந்தே விளக்குறாங்கங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் எம்எல்ஏ திவ்யா மோன்கான் நினைக்கிறேன் அவங்க பேரு அவங்க பப் பிரஸ்ட்ல எங்களோட மாநிலத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல ஏ தமிழ்நாட்டுல மூணு நாளுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நம்ம பார்த்தோங்க தென்காசியில திமுகவோட கூட்டத்திலேயே அங்க அந்த ஒரு அணியில் இருக்கக்கூடிய லேடி ரோடில் உட்காந்தாங்களேங்க நீங்க எதுக்கு நாங்க சொல்லலைங்க எங்க பாஜக இருந்து சொல்றோன்றதை விட்டுடுங்க நீங்கள் திமுகவில் இருக்கக்கூடிய பெண் நான் நான் எனக்கு வந்து ஒரு பிரச்சனை நடக்குது என்னை ஒருத்தங்க மாணவங்கப்படுத்துகிறாங்க ஒரு கூட்டத்தில் அப்போ இதுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்க முடியல அப்போ நீங்கள் எதுக்கு மணிப்பூரில் இருக்கிற விஷயம்லாம் சொல்கிறீங்க முதல்ல நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடிய உங்களோட கட்சியில் இருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க இதுக்கு என்னோட தமிழகத்தில் இருக்கிற பிரச்சனையே அது ஃபர்ஸ்ட்டு நான் பார்க்கணும் அதுக்கு பிறகு தான் எனக்கு மற்ற மாநிலம் அது பாஜக ஆளுற மாநிலமோ இல்லை வந்து ராஜஸ்தானோ காங்கிரஸ் அதெல்லாம் அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்காலோ ஏதோ எனக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நான் கேர் பண்ணிக்கிறது தமிழகத்துல தான் ஆனா அதுக்காக நீங்க மணிப்பூர் நியாயப்படுத்துறது கண்டிப்பா நியாயப்படுத்தினா நான் ஒரு வார்த்தை வந்து நியாயம் சொன்னேனா இல்ல இல்ல ஏ எதை சொல்றேனா பிரதமர் அவர்கள் போகாதத கடைசி வரைக்கும் அது தப்பு ஒரு குற்றம் அது தப்புங்கறதை நீங்க ஒத்துக்கல பிரதமர் போகல பிரதமர் போகலனாலோ சென்ட்ரல் मिनिस्टरல இருந்து அது பர்టిక్యులர் டிபார்ட்மென்ட்ல இருந்து நம்மளோட அமிஷா அவர்கள் போனாரு மூணு தடவை போயிருக்காங்க பிரதமர் ஃபோன்ல பேசி இருக்காங்க நீங்க அந்த

முன்னாடி நடவடிக்கை எடுக்கல நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா சென்ட்ரல் மினிஸ்டர்ல இருந்து மணிப்பூர் விஷயத்துல எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல அப்படின்ற மாதிரி நீங்க வாட்டி அந்த முதலமைச்சர் அதுக்கான ஒரு நடவடிக்கைகள் எடுத்தாங்க பாத்தீங்கன்னா இப்ப இந்த விஷயம் வந்து நடந்த பிறகு பாத்தீங்கன்னா அந்த மாநிலத்துல அந்த தப்பு செய்தவங்களை வந்து புடிச்சிருக்காங்க கைது செஞ்சிருக்காங்க அவங்க நடவடிக்கை எடுத்துட்டு தானே இருக்கிறாங்க இன்னும் நடவடிக்கை எடுத்திருக்காங்க அந்த மெயின் அக்யூஸ்டோட வீடை எரிச்சிருக்காங்க அவங்களுக்கு தப்பு செய்தவங்களுக்கு மரண தண்டனை வழங்கப்படும் சொல்லி இருக்காங்க உறுதி அளிச்சிருக்காங்க அப்புறம் எதுவும் நடவடிக்கை எடுக்கல நீங்க சொன்னா நீங்க சொன்ன நட நீங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டாச்சுன்னு சொன்னீங்கல்ல அது ஒரு ஆறு பேர் கைது பண்ணியாச்சு அப்போ பாதிக்கப்பட்ட வீடு எழுந்தவருக்கு கேம்ப் கொடுத்துருக்காங்க அது அது முதற்கட்ட நடவடிக்கை ஆனா அந்த கேம்பில இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்களுக்கு அடிப்படை தேவையே உணவே இல்லை உணவு கொடுக்கல தண்ணி குடுக்கல எங்களுக்கு வெறும் குடிசையை போட்டுக்கிட்டு ஒரு கேம்பல அடைச்சி வச்சுட்டு சோறு குடுக்கல நாங்க என்ன பண்ணுறோம் எந்த வீடியோல நீங்க பார்த்தனா கனிமொழி எம்பி அவர்கள் போய் பேசின ஒரு வீடியோவை நான் பார்த்தேன் அதுல என்ன பேசுறாங்க அந்த பொண்ணு அவங்க கொடுத்த அறிக்கையின்படி தான் எதிர்க்கட்சி நேர்ல சந்திச்சுன்னு கொடுத்த அறிக்கையின் பேர்ல தான் இதை நான் சொல்றேன் அவங்க தான் சொல்றேன் திருமாவளன் அவர்களும் கனிமொழி அவர்களும் சரி திருமாவளன் அவர்களுக்கு வந்து அந்த பொண்ணு ஹிந்தியில பேசிருக்காங்க அவங்களுக்கு என்னென்ன புரிஞ்சுருக்கும் இங்கிலீஷ்ல பேசுறேன் அடிக்கல பேசுறேன்

ஊடகங்கள் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய கூடிய ஊடகங்கள்ல வேணுன்னா நீங்க இந்த சொல்ற மாதிரி போட்டிருக்கலாம் இப்போ ஆங்கிலேய சேனல்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அதுல எல்லாத்துலயுமே கரெக்டா என்ன நடுமிலையா செயல்படுத்த விட்டு ஆங்கில சேனல்ல போட்டாதான் நீங்க கோவப்படுறீங்கள பிபிசி பி டாக்குமெண்ட் போட்டாதான் கோச்சிங் பிபிசினா வந்து ஆங்கில சேனல் அது மட்டும் இல்ல எடுத்துக்க மாட்றீங்க பிபிசி யாருங்க